வெல்கம் டு தமிழ் பைபிள் விஸ்டம். தெய்வீக சுகத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் அறிக்கை பண்ண வேண்டிய வேத வசனங்கள் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசு என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வேதனைகளை சுமந்தார். ஆகவே நான் வியாதிப்படவோ வேதனைப்படவோ மாட்டேன். கர்த்தர் வார்த்தை எனக்கு ஜீவனும் என் உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் என் உணவையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து விலக்குகிறார். நான் சுகமாய் வாழ்கிறேன். கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறார். என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் வீட்டிற்குள்ளே சுகமும் இருக்கிறது. நான் என் வேதனை நீங்கி சுகமாக இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என் சரீரத்திற்கு ஆரோக்கியமும் என் எலும்புகளுக்கு பலனுமாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி என் காயங்களை ஆற்றுகிறார். தேவன் என்னை சாத்தானுடைய கண்ணிக்கும் பாலாக்குகிற கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார். கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குகிறார். கொடிய ரோகங்கள் ஒன்றும் என்மேல் வருவதில்லை. பகலிலே வெயிலினால் உண்டாகும் வியாதியும் இரவிலே பனியினால் உண்டாகும் வியாதியும் என்னை தாக்காது, என்னை பாதிக்காது, என்னை சேதப்படுத்தாது. சுகம் கர்த்தருடைய பிள்ளையாகிய என்னுடையது. அது என்னுடைய பிறப்புரிமை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் வீட்டில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வியாதி எங்கள் வீட்டிலே நுழையாது. கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி இருக்கிறார். தேவன் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நான் சுகமாக வாழ்வது தேவனுடைய சித்தம். எனவே நான் சுகமாயிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை. ஆகவே எந்த வியாதிக்கும் நோய்க்கும் பலவீனத்திற்கும் என் சரீரத்தின் மீது அதிகாரம் இல்லை. என்னை தொடுவதற்கும் பிசாசிற்கு அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனின் ஆவின் பிரமாணம் எனக்குள்ளே வேலை செய்கிறபடியால் என்னை தொடுகிற எந்த விஷக்கிருமிகளும் செத்து மடிகிறது. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பதை தேவன் விரும்புகிறபடியினால் நான் சுகமாக இருக்கிறேன். எனவே நான் வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தமல்ல. நான் குணமாகிறேன். ஆமேன்.